காலத்துல பாத்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா பலுக்க இருக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிளேஷனோட தேவைகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகரிச்சுட்டு தான் போகும் இல்லையா. அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நண்பர்களோட படையெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா எஃப்யூ மெத்தட்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா டிஹெச் மெத்தடுக்கு நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா நிகர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஏன் இந்த டிஹெச் மெத்தட் சைட்ல வந்து எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சில பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் டிஎஸ்ஐ மெத்தட்ல பண்ணணும்னா என்ன அங்க பெஸ்டான ஒரு விஷயம், இதுக்கும் அதுக்கும் வெவ்வேறு விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து மக்கள் கேட்கத்தான் செய்யறாங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஹெச்ஐ மெத்தட்ல டிரான்ஸ்பிளேஷன் செய்யும் போது உங்களுக்கு டிரான்ஸ்பிளேஷன் செய்யறது பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் டிரான்ஸ்பிளேஷன் செய்வாங்க. டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கூட வந்து ஹெல்ப் பண்ற ஒரு வேலையை மட்டும்தான் செய்வாங்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரை வந்து நமக்கு லோட் பண்ணி கொடுக்க வேண்டிய அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் ஒரு டெக்னீஷியன் பண்றதுக்கும் ஒரு டாக்டர்ஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா சில கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு இல்லையா. சோ அந்த வித்தியாசங்கள் கண்டிப்பா இந்த இடத்துல பாக்கலாம். அது பின்தொடர்ந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது இதிலும் அடுத்தடுத்து வந்து நம்ம பாத்துக்கலாம். கவுண்டிங், ஸோ கிராப் கவுண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்ஐ மெத்தடில் நீங்கள் உங்கள் கண் முன்னே வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்டையும் வந்து கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணமானது கண்டிப்பாக விரயம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ கிராப் இருக்கோ அந்த கிராப்டுக்கான அமௌண்ட் மட்டும் தான் இங்கே சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதனால கண்டிப்பாக உங்களுடைய மணியானது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின் தான் உண்மை. எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஒரு டூல்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பெண்மையான ஒரு டூல் வச்சு யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அதான் ஒரு நபருக்கு ஒரு செட்டு வாங்குறாங்கன்னா அந்த நபருக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கிராப் தான் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒன்றா கொஞ்சம் ஹைஜினிக்காக வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விற்கிறாங்க ஓகே பிரதர், நீங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா டப்போ சிங்கிள் ரூட் இருக்கு, டபுள் ரூட் இருக்கு, ட்ரிபிள் ரூட் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ரூட் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆர்டரா வைக்கிறது நல்லதான் இல்ல நம்ம வந்து ஆர்டர் இல்லாம அப்படியே வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை ஆர்டரா வைக்கணும் அப்படின்றதுதான் ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னா இங்க டிஎஸ்எல் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் தான் வைப்பாங்க. சிங்கிள் ரூட் தனியா, டபுள் ரூட் தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம ஏர்லைனை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூட் தான் வைப்பாங்க. ஏன்னா டபுளோ ட்ரிபிளோ வைக்கும் போது அன்னியவனா பாத்தீங்கன்னா முடி வந்து முன்னாடி பின்னாடி இந்த மாதிரிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல வைக்க அந்த லைன்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூட் அங்கே வைப்பாங்க. மெம்மேல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கிராப்ட் வந்து அந்த ரூட் அதிகமாக கிராப்ட் வந்து படிப்படியாக பின்னாடி வச்சுட்டே போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த நம்ம பார்க்கலாம். ஏர்லைன் நல்லா இருக்கும் பிளஸ் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்பவே பொறுமையாக பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைரக்ஷனை பொறுத்தவரையும் ரொம்பவே பர்ஃபெக்டாக விற்குவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரவலாக சொல்லக்கூடிய ஒன்று. அதே போல் பார்த்தோன்னா பரவலாக செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் லாஸுங்க. ஸோ நம்ம டிஎச்ஐயில் பண்ணும்போது ஒரு பெண்மறையான அமைப்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இம்ப்ளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைரெக்டாக இம்ப்ளான் பண்ணும்போது நமக்கு பிளட் லாஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகளே இல்லை. நாம வந்து எஃப்யூ மெத்தட் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரெட்டிங் போடுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை வந்து சில ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வந்து பிளட் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பெண்மறையான யூஸ் ஒரு டூலை வச்சு யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே போயிட்டு ஏற வச்சிருப்போம், வெளியே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை. அப்படின்னா அனசிசியா ஸ்வெல்லிங். ஸோ அனசிசியாவை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து தலையில் போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆனது வந்து ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்றதான் உண்மை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அனசிசியாவை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் ஓரி ரெண்டு இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஹெட்டும் மறுத்துக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய ஓரி ரெண்டு இடங்கள் மட்டும் தான் போடுவாங்க. கரெக்டாக அந்த நர்வ்ஸ் பார்த்து போடும்போது அந்த அது போடக்கூடிய ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மறுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுப்பாங்க. டோனர் ஏரியாவில் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நார்மலாக எப்படி அனசிச்சா போடுவாங்களோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து நார்மலாக ப்ரொசீஜர் நம்ம வந்து டிஎச்ஐயில் என்ன மாதிரி சொல்லுமோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. டென்சிட்டி,
ஸோ டென்சிட்டியை பொறுத்த வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டென்சிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவும் தேவையில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து நீங்கள் கிராப் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கசகசம் நிறைய டோனரை ஒரே இடத்துல ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய டோனரை எடுத்து நிறைய யூஸ் பண்ணிட்டு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தை தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் குவான்டிட்டியான கிராஃப்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறமா அதை தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்ட் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோனர் டேமேஜ், ஸோ டோனர் டேமேஜை பற்றியும் பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நிறைய கிராஃப்ட் எடுத்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து அதிகமான கிராஃப்ட் ஒரே நாளில் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான முடி எடுப்பாங்க, அப்போ ஈஸியாக கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எடுத்துக்கிற கேப் தெரியாமல் திரும்ப திரும்ப எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் கிராஃப்ட் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ணணுன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தான் கிராஃப்ட் எடுப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அதே போல் வந்து டோனர் ஆகிறது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதில் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஏதாவது விஷயங்கள் விடுபட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதிலும் நான் அதுக்கடுத்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.